ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டோரி பைட் தமிழ் நம்ம அனைவரோட வீட்டிலையும் பல வீட்டு உபயோகப் பொருட்கள் இருக்குது ஒவ்வொரு காலக்கட்டத்திலையும் அதை சில முன்னேற்றங்களை செஞ்சு நம்ம எளிதாக உபயோகப்படுத்துகிற மாதிரி மாற்றுறாங்க இந்த வீடியோவில் இந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் எப்போ உருவாக்கப்பட்டது யார் இதை உருவாக்க கஷ்டப்பட்டிருக்காங்க இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற வீடியோக்களை உடனுக்குடனே நீங்கள் பார்க்கலாம் டெலிவிஷன் உலகத்தில் இருக்கிற மொத்த குடும்பங்களில் எழுவத்தொம்பது சதவீதம் குடும்பங்கள் டெலிவிஷன் பயன்படுத்துறாங்கன்னு ஆய்வறிக்க சொல்லுது ஃபெய்லோ டெய்லர் ஃப்ரான்ஸ்வர்த் இவர் தான் ஆயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் முதல் எலக்ட்ரிக் டெலிவிஷனை கண்டுபிடித்தார் இவர் கண்டுபிடிக்கும் போது அவருக்கு வெறும் இருபத்தோரு வயது மட்டும்தான் மேலும் தன்னோட பதினாலு வயது வரைக்கும் அவரோட வீட்டில் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் தான் இவர் வளர்ந்தார் இவர் கண்டுபிடித்தது தான் இப்போ நம்ம பல முன்னேற்றங்கள் கண்டு எல்சிடி எல்இடின்னு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த முதல் தொலைக்காட்சி உருவாக்க ஆயிரம் அமெரிக்க டாலர்கள் தேவைப்பட்டிருக்கு மொபைல் ஃபோன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் டெலிஃபோனை கண்டுபிடிச்சது அலெக்சாண்டர் கிரகாம்பெல்னு ஆனால் செல்ஃபோனை யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கண்டிப்பாக ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரிஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது மோட்ரலா கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த மார்டின் கோப்பர் ஏப்ரல் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல தான் முதல் செல்ஃபோனை உருவாக்கினார் இவர் செல்ஃபோனை உருவாக்கினது மட்டும் இல்லாமல் அவரோட ஹெட்டுக்கு கால் பண்ணி இன்ப அதிர்ச்சி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்காரு நம்ம இப்போ யூஸ் பண்ணுற அட்வான்ஸு மொபைல் ஃபோன் இவர் கண்டுபிடிச்சதுலேருந்து தான் டெவலப் ஆகியிருக்குன்னு தெரிஞ்சுக்காங்க எலக்ட்ரிக் ஃபேன் எலக்ட்ரிக் ஃபேன் கட்டாயம் தொண்ணூத்தொம்பது சதவீத வீடுகளில் பயன்படுத்துகிறாங்க வெயில் காலம் வந்திருக்கு கண்டிப்பாக நிறைய குடும்பங்களில் ஏசி அல்லது டேபிள் ஃபேன்ஸ் வாங்க போவாங்க முதல் முதல்ல ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டில் ஸ்காட் வீலர் எலக்ட்ரிக் ஃபேனை டிசைன் பண்ணார் பின்பு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் டெல் மோட்டார் கூட ஃபேன் பிளேடுகளை அட்டாச் பண்ணி சீலிங்கில் ஃபிக்ஸ் பண்ணார் ஃபர்ஸ்ட்டு சீலிங் ஃபேன் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் உருவாக்கப்பட்டது எலக்ட்ரிக் பல்ப் பல்பை யார் கண்டுபிடிச்சதுன்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லாரும் தாமஸ் எடிசனை தான் சொல்லுவாங்க ஆனால் உண்மையில் ஃபர்ஸ்ட் லைட் பல்பை கண்டுபிடிச்சது ஹம்ஃப்ரி டேவின்னு ஒருத்தர் இவர் ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டில் ஒரு ஒயரை பேட்டரி கூட கனெக்ட் பண்ணி பின்பு அதை கார்பன் துண்டு கூட கனெக்ட் பண்ணார் அதில் இருந்து வெளிச்சமும் கிடைச்சிது இதற்கு எழுவத்தாறு வருடத்துக்கு பின்பு தான் தாமஸ் எடிசன் மூவாயிரம் டிசைன்களை ரெடி பண்ணி நவம்பர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒம்போதுல எலக்ட்ரிக் பல்ப் உருவாக்கினார் ஸோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் பல்பை கண்டுபிடிச்சது அம்ப்ரி டேவின்னு ஞாபகம் வச்சுங்க எலக்ட்ரிக் மிக்ஸி டட்டா எல்லாரோட சமையல் அறையிலையும் மிக்சி இடம்பிடிச்சிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டில் ஹெட்வர்ட் ஜான்சன் என்பவர் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு முதல் மிக்ஸியை உருவாக்கி கொடுத்தார் அவர் இதை பற்றி கூறும்போது பேக்கரியில் யூஸ் பண்ணுற மெட்டல் ஸ்பூனை வச்சு தான் இன்ஸ்பைர் ஆகி எலக்ட்ரிக்கல் மற்றும் மெக்கானிக்கலில் இது உருவாக்கினேன்னு சொல்றாரு உங்க வீடுகளில் யாராவது மிக்ஸி யூஸ் பண்ணா அவங்க இதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாம யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க ரெஃப்ரிஜிரேட்டர் எதன் மேலே இன்ஸ்பைர் ஆகி ரெஃப்ரிஜிரேட்டர் உருவாகிருப்பாங்கன்னு எல்லாராலையும் யூகிக்க முடியும் பனி பிரதேசத்துல பனிப்பாறைகளுக்குள்ள ஒரு இறந்த உடல் இருந்தா அழுகாமல் இருக்கும் அதனால உணவுகளை பதப்படுத்துறதுக்கு அதை ஒரு கூலான பிளேஸ்ல வச்சிருந்தா போதும்னு யோசிச்சாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்தாம் ஆண்டு யூஎஸ்ல பிறந்த ஆலிவர் இவெண்ட்ஸா ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜை உருவாக்கினார் ஆனால் இதற்கு முன்பு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டில் வில்லியம்னு ஒருத்தர் ரெஃப்ரிஜிரேஷன் டிசைன் மட்டும் பண்ணி தன்னோட லேப்ல வச்சிருந்தது குறிப்பிடத்தக்கது வாஷிங் மிஷின் ஒரு ஐந்து வருடம் முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் தொண்ணூறு சதவீதம் வீடுகளில் வாஷிங் மிஷின் பயன்படுத்தினதில்லை ஏனென்றால் அதோட விலம் அதிகமாக கருதப்பட்டுச்சு ஆனால் இப்போது கல்யாண வரதட்சணை லிஸ்டில் வாஷிங் மிஷின் இல்லாமல் பார்க்க முடியல ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வாஷிங் மிஷினுக்கு டிசைன் கண்டுபிடிக்கப்பட்டாலும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தோறாம் ஆண்டு அமெரிக்காவை சேர்ந்த ஜேம்ஸ் கிங் தான் முழுமையாக கண்டுபிடித்தார் தண்ணீர் பஞ்சம் இருக்கிற நம்ம நாடுகளில் வாஷிங் மிஷின் பயன்படுத்தக்கூடாதுன்னு வந்தால் நல்லாயிருக்கும் ஏனென்றால் கையில் துவைக்க தேவைப்படும் தண்ணியை விட இந்த மிஷின்கள் மூலயமா பல மடங்கு தண்ணீர் வீணாகுது கம்ப்யூட்டர் இப்போது எல்லோரும் லேப்டாப் அதிகமாக பயன்படுத்தினாலும் அது கம்ப்யூட்டர்லேருந்து தான் டெவலப் ஆகியிருக்கு முதல் முதல்ல சார்லி பாபேஜ் என்பவர் தான் முதல் கம்ப்யூட்டரை உருவாக்கினார் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி முதல் லேப்டாப் உருவாக்கப்பட்டது இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் மனிதர்களை சோம்பேறிகளா மாத்திடுச்சுன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் அவர்களுக்கான நேரத்தை மிச்சம் பண்ணிருக்கணும்னு தான் சொல்லணும் ஆனா இன்னும் சில கண்டுபிடிப்புகள் பல உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் தான் இருக்கு மனிதர்கள் புதுசு புதுசா கண்டுபிடிக்கும் போதும் இந்த உலகம் அழிவை நோக்கி ஒவ்வொரு படியா முன்னேறிட்டே இருக்கு இருந்தாலும் கண்டுபிடிக்கிறவங்களும் அதை நிறுத்துறதில்ல உபயோகிக்கிற நம்மளும் நிராகரிக்கிறது இல்லை மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி